வெல்கம் டு ரைட் டைம் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ். ஃபர்ஸ்ட் டைமில் இருக்க 2 மார்க். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் 10th லெசன் உற்பத்தி, பேஜ் நம்பர் 208. உற்பத்தி பேஜ் நம்பர் 219 எடுத்துக்கோங்க. இந்த லெசனுடைய 2 மார்க்ஸ் பார்ப்போம். ரோமன் லெட்டர் 4 குறுகிய வெடியலி. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், உற்பத்தி என்றால் என்ன? பேஜ் நம்பர் 210 எடுத்துக்கோங்க. உற்பத்தி பொருள் விளக்கம், அந்த ஹெட்டிங் கீழே இருக்கிற பேராவை பாருங்கள். நுகர்வோரின் பயன்பாட்டிற்காக மூலப்பொருட்களையும் அதிலிருந்து உற்பத்தியாகும். அது வரைக்கும் ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். குறுகிய வினாக்களில் விடையளியில் ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 210 இருக்குது. செகண்ட் க்வெஸ்சன், பயன்பாடு என்பது என்ன? செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. பயன்பாடு என்பது நமது தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவு செய்வது ஆகும். செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் க்வெஸ்சன், பயன்பாட்டின் வகைகளை எழுதுக. பேஜ் நம்பர் 210 எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள் பயன்பாட்டின் வகைகள். அதில் ஒரு 3 ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. வடிவ பயன்பாடு, இடப்பயன்பாடு, கால பயன்பாடு. இந்த 3 ஹெட்டிங் தான் குறுகிய விடையலியில் தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 210. ஃபிஃப்த் க்வெஸ்சன், ஃபோர்த்து க்வெஸ்சன், உற்பத்தி காரணியை கூறுக. பேஜ் நம்பர் 212 எடுத்துக்கோங்க. அதில் உற்பத்திக்கான காரணிகள், அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள். தேர்ட் பேரால் நிலம் மற்றும் உழைப்பு ஆகியவை முதன்மை உற்பத்தி, அதிலிருந்து காரணிகள் என்று அழைக்கப்படுகின்றன. அது வரைக்கும் ஃபோர்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 212. ஃபிஃப்த் க்வெஸ்சன், உழைப்பு வரையறு. பேஜ் நம்பர் 214 எடுத்துக்கோங்க. உழைப்புன்ற ஹெட்டிங் கீழே இருக்கிற பேரா ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. உற்பத்தி பாதையில் உழைப்பு என்பது மனித இடுபொருள் ஆகும். அதிலிருந்து மார்ஷல் உழைப்பை வரையறுத்துள்ளார். அது வரைக்கும் ஃபிஃப்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. சிக்ஸ்த் க்வெஸ்சன், வேலை வகுப்பு முறை வரையறு. பேஜ் நம்பர் 215 எடுத்துக்கோங்க. அதில் வேலை வகுப்பு முறை, அந்த ஹெட்டிங் கீழே இருக்கிற பேராவை பாருங்கள். வேலை வகுப்பு முறை, அதிலிருந்து நூலின் மூலம் அறிமுகப்படுத்தியுள்ளார். அது வரைக்கும் சிக்ஸ்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 215 இருக்குது. செவன்த் க்வெஸ்சன், மூலதனத்தின் வடிவங்கள் யாவை? பேஜ் நம்பர் 217 எடுத்துக்கோங்க. அதில் மூலதனத்தின் வடிவங்கள், அந்த ஹெட்டிங் கீழே ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 3 பாயிண்ட்டுமே நோட் பண்ணிக்கோங்க. குருவினால் 7th க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 217. நோட் பண்ணிக்கோங்க. க்வெஸ்சன் நம்பர் 8, தொழில் முனைவோரின் பண்புகள் 3 கூறுக. பேஜ் நம்பர் 217 எடுத்துக்கோங்க. அதில் தொழில் முனைவோரின் சிறப்பு இயல்புகள்னு கொடுத்துருக்காங்களே, அந்த ஹெட்டிங் கீழே 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 5 பாயிண்ட்டுமே நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 217. குருவினாலே 8th க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ரோமன் லெட்டர் 5 விரிவான விடையலி. ஃபஸ்ட் க்வெஸ்சன், உற்பத்தியின் வகைகளை விரிவாக எழுதுக. பேஜ் நம்பர் 211 எடுத்துக்கோங்க. அதில் உற்பத்தியின் வகைகள்ன்ற ஹெட்டிங் இருக்கு இல்லையா, அந்த ஹெட்டிங் கீழே 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதன்மை நிலை உற்பத்தி, இரண்டாம் நிலை உற்பத்தி, மூன்றாம் நிலை உற்பத்தி. இந்த 3 நிலைகள் தான் அதுக்கான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. முதன்மை நிலை உற்பத்தி, இதிலிருந்து அதே பேஜில் உதாரணமாகும். இது வரைக்கும் முதல் நிலை உற்பத்திக்கான ஆன்சர் இது 1 பாயிண்ட்டு. செகண்ட் வந்துட்டு இரண்டாம் நிலை உற்பத்தி, இதிலிருந்து நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 212 எடுத்துக்கோங்க. அதில் உற்பத்திக்கு உதாரணங்கள் ஆகும். அது வரைக்கும் இரண்டாம் நிலை உற்பத்திக்கான ஆன்சர். தேர்ட் ஒன் மூன்றாம் நிலை உற்பத்தி, அந்த ஹெட்டிங்கையும் நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஹெட்டிங்கு அது கீழே இருக்கிற பேரா ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் விரிவான விடையலியில் ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 211, 212 இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் க்வெஸ்சன், நிலம் என்றால் என்ன, அதன் சிறப்பு இயல்புகளை விவரிக்க. பேஜ் நம்பர் 213 எடுத்துக்கோங்க. அதில் நிலம்ன்ற ஹெட்டிங் கீழே இருக்கிற பேராவை பாருங்கள். நிலம் என்னும் உற்பத்தி காரணி இயற்கை வளங்கள் அனைத்தையும் அல்லது அதிலிருந்து மனிதனால் உருவாக்கப்படாத பொருட்கள் ஆகும். அது வரைக்கும் 1 பாயிண்ட்டும். அதே பேஜில் நிலத்தின் சிறப்பு இயல்புகள், அதிலிருந்து அதில் ஒரு 3
இதில் ஒரு 7 பாயிண்ட் இருக்குது. இந்த 7 பாயிண்ட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 213 இருந்து பேஜ் நம்பர் 214 நிலம் செழிப்புத்தன்மையில் மாறுபடும் அந்த ஹெட்டிங் கீழே இருக்கிற பேரா வரைக்கும் ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இது விரிவான விடையலில் செகண்ட் கொஷின்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 213 214லையும் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. கொஷின் நம்பர் 3 வேலை வகுப்பு முறையில் நன்மைகளை மற்றும் தீமைகளை எழுதுக. பேஜ் நம்பர் 216 எடுத்துக்கோங்க. அதில் வேலை வகுப்பு முறையின் நன்மைகள் அந்த ஹெட்டிங் கீழே 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது ஃபுல்லாக அதிலிருந்து நோட் பண்ணிக்கோங்க. உழைப்பாளி ஒருவர் ஒரே வேலையை மீண்டும் மீண்டும் செய்வதால் அந்த வேலையின் திறமையுடையவராக ஆகிறார். அதிலிருந்து உருவாகிய மன நிறைவினை பெறுவதில்லை. அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 216 விரிவான விடையில் தேர்ட் கொஷின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் கொஷின் மூலதனத்தின் சிறப்பு இயல்புகளை விளக்குக. பேஜ் நம்பர் 217 எடுத்துக்கோங்க. அதில் மூலதனத்தின் சிறப்பு இயல்புகள் ஹெட்டிங் கீழே பாருங்கள். மொத்தம் எட்டு பாயிண்ட் இருக்குது. இந்த 8 பாயிண்ட்டுமே நோட் பண்ணிக்கோங்க. இது விரிவான விடைகளில் ஃபோர்த் கொஷின்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 217 இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.